கேயோட டைலாக் ஓகே சரிங்களா. இது வந்து 2K கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது, 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும். ஏன் இது 90 கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா? இல்லை, 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 90 கிட்ஸ்க்கும் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான் இது. சரி, இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடார்ன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். என்னென்னா, நான் எங்கேருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துலேருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சுருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம். அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துகிற தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திராவில் கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளாவில் மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன்லேருந்து நித்யா மேனன்லேருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டால் மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் எது இல்லையே, நான் கெஜெட்லேயே நான் கொடுத்துட்ட சட்டம் அப்படி இருந்திருந்தால் எனக்கு கெஜெட்டில் எப்படி நேம் மாற்றிருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஜாதிகள்லாம் வந்து அவ்வளோ பேசப்பட மாது. ஜாதியே போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி, நான் சட்டம் தெரிஞ்சவன். உங்கள் நீங்கள் விரும்புனா உங்கள் ஜாதி பேரை போட்டுக்கலாம். பயிலண்ணே, சரி சரி ஓகே. நான் சரி, நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் தங்களான்னு ஒரு படம் வருது, கர்ணன் ஒரு படம் வருது, அதெல்லாம் வந்து ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? ஒரு நிமிஷம் சொல்கிறேங்க, அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியல் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? சினிமா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்போ நீங்கள் அவர் ஜாதி வெறியர் தான் சொல்லுங்க, சொல்ல வரீங்களா? ஆமா, அவர் ஜாதி வரி பிடிச்சி தான் படம் எடுக்கிறாரு. அப்ப நீங்க சதா நாடார் வச்சிருக்கிறது சாதி வரியும் கிடையாது. இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? என்ன புரியல? இப்ப என்னோட இன்னைக்கு சிவ நாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே மூன்றாவது பணக்காரர், அதிகப்படியாக நன்கொடை வழங்குறவர் முதலிடத்தில் இருக்கார். அவர் நாடார்னு போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வரி பிடிச்சவராயிருவாரா? ஆ சரி ஓகேண்ணே, நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். சொல்லுங்கள். உங்கள் இன்ஸ்டா நான் பார்த்தேன் சரிங்களா, அதில் வந்து உங்கள் இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் வந்து நாடார சமுதாயத்தை பற்றி நல்லா போட்டுக்கிறீங்க, உங்களை வச்சு நல்லா பண்ணுறாங்க, ஓகே சரிங்களா. அதே வந்து உங்கள் ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்கள் பார்த்தோம் சரிங்களா, அது டோட்டலாகவே வேறு சரிங்களா. இப்போ வந்து உங்கள் ஒய்ஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுறீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் வந்து உங்கள் ஒய்ஃபு வந்து அந்த முத்த காட்சிகள்லாம் அவங்க ரீல்ஸில் போடுறாங்க, ஆனால் வந்து நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்போ அதில் போட்டால் உங்கள் ஜாதியில் இருக்கிறவங்க வந்து உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தப்பாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது, ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு கட்சி நான் வச்சு நடத்துகிறேன், அதனால வந்து நாங்கள் அதில் வந்து சாதி ரீதியான ஒரு ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லி கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கோம். அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில் இப்போ வந்து நல்ல விதமாக விஷயம் ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது உங்களுக்காக அது சேஃப்டியாக நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கும்போது சாரி உங்கள் சங்கத்துக்காக உங்கள் ஜாதிக்காக ஒன்று விஷயம் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? அதில் கமெண்ட்ஸில் வந்து உங்களை திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பரவப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அதில் எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்தில் இதில் எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன், என் ஒய்ஃபு என் ஃபேமிலி சைடில் நான் பா மற்ற சோசியல் மீடியாலெலாம் வந்து என்ன எப்படி ஒன்று பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னென்னா இப்போ என் ஒய்ஃபோட ஐடியில் என்னோடய நாடார் சமுதாயத்தை சார்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சரிங்களா. அதுலாம் எந்த மாற்றம் அதை பற்றி நாங்கள் யோசிக்கூட, நீங்கள் சொல்லி தான் எனக்கே இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் சதா யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸை கூட நீங்கள் எடுத்து உங்கள் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஆனால் நீங்கள் அது பண்ணவே இல்லை. உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்கள் போட்டுருக்கீங்க. அது அஃபீஷியல் ஐடி, என்னோட ஐடியை வந்து ரெண்டு ஐடி வச்சுருக்கேன், அதுக்குன்னு தனியாக ஒரு ஐடி வச்சுருக்கேன், நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சுருக்கேன், அது ஃபாலோவர்ஸ் தனியாக இருக்காங்க, இதுக்கு தனியாக ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து பார்த்து தான் செய்கிறோம். ஒரு கப்பல் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில் வந்து நான் சினிமா சம்மந்தப்பட்டது மட்டும்தான் போடுவேன். செய்தின்னு முதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்மந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க. அதே மாதிரி தான் நாம் ஒரு அஃபீஷியலாக ஒரு ஐடி வச்சுருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பற்றியோ மற்ற சாதியினரை பற்றியோ தவறாக பேசலை. என்னோடய சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டுருக்குங்கிறது இங்கே இருக்கின்ற இப்போ இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த என் பேர் அடையாளம். ஆமாம், காமராஜர் உங்கள் சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்கள் இன்னைக்கு நாளில் வந்து படத்தை ரிலீஸ் ப்ரெஷ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்கள் சாதியை சம்மந்தப்பட்ட ஒரு
பெருந்தலைவர் சரிங்களா, அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா, பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு கேளுங்க, காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான், ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்திலையும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு, கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா. தெரு தெரு அவர் போட்டோ வச்சிருக்காங்க சரியா, சிறு சமுதாயத்தை கூட இருக்கூட கூட வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவி வாழ்த்துறாங்க. நீங்க எப்படி வந்து உங்களது உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுங்க நீங்க சொல்றீங்க? அதான் உண்மை. இன்னைக்கு எங்க இல்லை இல்லையே, என்ன சொல்கிற, அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு சரிங்களா. அந்த மென்ஷனில் நீங்கள் சொல்லாமே தவிர ஜாதியை மட்டும் நாங்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம்னு நீங்கள் சொல்கிறது வந்து பெரிய தவறு இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் பகுதிகளில் வந்து அது இல்லை. அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊர் கூட போறதில்ல. நான் ஈரோடு. ஈரோடு ஈரோடு. நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு முன்னாடி. எப்போ வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி 10 வருஷமா வந்துருந்தாரு. 10 வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்போ வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு 25 வருஷமாவே அவர் கொண்டாடிதான் இருக்காங்க. அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் அவர் நீங்க கொண்டாடுறீங்க சொல்றேன். இப்போ கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு, எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில, எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் யார் மாலை போட தெரியுமா நான் உங்களுக்கு? எதுங்க, அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலை போட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க, எங்க நாடார் சங்கத்தாலும் மாலை போட்டாங்க. சொல்லுங்க. எங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடா சாதியை சேர்ந்தவங்க தான். இப்போ அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்குது, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதே மாதிரி தேவருக்கு அடையாளம் இருக்குது, அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்குது. புரிஞ்சுங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன். அது எங்கள் சாதிய விழா. அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு ஒரு யாருன்னு தெரியாது. கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுனார், நல்லபடியாக நடத்தினார். அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார், நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோன்னாரு. ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளி மாநிலங்களுக்கு அனுப்புறது தான், நல்ல காசு. அதாவது நல்ல காசு. அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப விரிஞ்சு இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, நீங்களே படம் எடுத்து நீங்களே தியேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர் சொன்னார். ஆனால் அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர், ரெண்டு படம் எடுத்தார், ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு. அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும். அவங்க நடுவில் காதலுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடத்தினார். இதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பேரை பின்னால் போட்டுக்கிட்டார், சதா நாடார். ஆமாம், நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு. ஆனால் இன்னைக்கு பலர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாதிய படம் எடுப்பாங்க, ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க. அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா? உன் சாதியை சொல்கிறதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு ஜாதி படம் எடுக்கிறேன்? இதான் என்னுடைய கேள்வி. அந்த போல்ட்னஸ், அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் கிருஷ்ண படையனார்னு கிளீனாக போட்டார், அவர் ஒரு கட்சி நடத்தினார். எனவே உங்களுக்கு துணிச்சல், உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க? தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க. அதைத்தான் சொல்கிறேன். இது அவர் ஜாதிய படம் இல்லை, அவர் ஏன்டே மூலம் என்று சொல்லிட்டாரு, இது ஜாதிய படம் இல்லை. இல்தக்கா செய்யா காதல் ஆசை ஏன்ட்ட அவர் லாட்ஜில் இருக்கும்போது இந்த படத்தை பற்றி நிறையா பேசினார். இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வன் தான். எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான். அந்த வகையில் பரணி செல்வத்தை பாராட்டினேன். அதே அவங்க சொன்னாங்க, இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல, அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு படம் மாதிரி அது தோணுச்சுன்னு. இது எனக்கு ஒருதலை ராகத்தில் இப்ராஹிம் அவர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர்.
அவர் 100 முறை வந்து பிரியூஷ் போட்டார் அந்த புரதராகம் படத்தை. அப்போது தம்பிங்கிற ரவீந்தரெல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் கேட்டேன், அங்கேயும் வில்லங்கமான கேள்வி, எங்கே இல்லை டிராஜேந்திரன் ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன். வில்லங்கம் அங்கே தான் முளைச்சிது. அதுக்கப்புறம் தான் டிராஜேந்திரன் கூட்டி கொண்டு போய் ப்ளூ டைமண்டில் அடைச்சி வச்சுருந்தாங்க, அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தான். எதுக்கு சொல்கிறேன்னா, டிராஜேந்திரன் எடுத்த படமும் எடிட்டருடைய வித்தையினால தான் நல்ல படமாச்சு. ஏன்னா இவங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க. அதனால தான் எடிட்டர் சங்கர், கே சங்கர், இறையர்கள் இயக்குனர், அதாவது புரட்சியாளர் எம்ஜிஆரின் மைத்து சம்பந்தி, அவர் சொல்வார், இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கடன் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுவார் எல்லாத்தையும். அதேமாரி நம்ம பாலச்சந்தர் சார், கே பாலச்சந்தர் வந்து ஆரம் வீரப்பன் அருளாளர் அவருடைய படத்தில் தான் அவர் கதை வசனத்தாக அறிமுகமானார். அப்போ அவர் பாலச்சந்தர் பற்றி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னார், எனக்கு ஆரம் வீரப்பன் மேலே செம கோபம், நான் நிறைய எழுதி கொடுப்பேன், டக்குன்னு பக்கம் பக்கமாக உருவிடுவார் வசனத்தை அப்படிம்பார். அதுதான் சினிமா. சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை, மூவி. அது வந்து மணிரத்னம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டரை வச்சுக்கிற சூழ்நிலை இருக்குது. இப்போ வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஒரு 3 பாட்டு போட்டுடுறாங்க. இப்போ போன நேற்று பார்த்த படமும் அப்படி தான், 3 பாட்டு நல்லா போட்டுடுறாங்க. அப்புறம் பின்னணி இசை எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தரை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி புதியவர்கள் 4 வருஷம் இந்த படத்தோட போராடிக்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, அவங்க அப்பா எடுத்த படம் 2 படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் சதாநாடர் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுகள். இந்த புதியவர்கள் தான் பத்திரிகைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது. ஏன்னா இவங்க நாம தான் அவங்கள கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல. அவங்களுக்கு நாம் இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம், நாங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை. இன்றைக்கி மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. அது அவர் கணவர் ஒத்துக்கிறாரா இல்லையங்கிற தெரியாது. இது லட்சிய படமா, இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம், பெரிய படம் வருது. அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல ரிஸ்க்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் தொப்பிக்கார் இருக்காரு, அவரும் எங்கள் ஊருக்கார் தான். ஆ தினேஷ், தினேஷ் அவர் எங்கள் ஊருக்கார் தான். ஆ ஜெனிஷா, ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான். எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி, முதல்ல அவர்கிட்டையும் நான் ஒரு 2 வருஷம் தான் பேசியிருக்கேன், அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழிலில் வந்து ஜாயின் ஆகிட்டார். இன்றைக்கி சிறிய பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியாக இருக்கார் ஜெனிஷ். அதையும் நான் பாராட்டி ஆகணும். ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்குறது, அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி, இதான் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இதுதான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனிஷ் செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கும் நமது பாராட்டுகள். ஜெனிஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரிகையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார். அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும். ஏன்னா தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி, இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு. இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம், பத்திரிகையாளர் சங்க தலைவி. அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பேரை சொல்லலாம், அவங்களும் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்னுடைய உறவு, அதனால் கஷ்டப்பட மாட்டாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆகிறது ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு 100 பேர் தியேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நம்முடைய பிஆர் சரவணன் இருக்கார், அவர்கிட்ட சக்தி இருக்குது. அதாவது எனக்கு என்னென்னா, ஒரு 2 தினசரி பத்திரிகைகள் பெரிய, நான் பேரை சொல்ல வரும்போல, 2 பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவணன் பிஆர் செஞ்சால் மறுநாளே வந்துடும். வேறு பெரிய படம் எது கூட 2 நாள் கழித்து தான் வரும். சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்குது, அந்த சக்தி இருக்குது. அதாவது மறுநாளே 2 பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சுருவார். அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள். இப்போ சோறு காத்திருக்கு, சோறு சாப்பிட போனோம், அதனால் அதிகமாக பேச விரும்பலை, கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.